பெருமான் வந்து கைலாகத்தில் வந்து தவம் பண்ணியிருக்கும்போது பின்புறமாக பார்வதி அம்மன் வந்து கண்ணை மூடுறாங்க. அந்த கண்ணை மூடும்போது சிவபெருமான் கோபம் ஏற்பட்டு அம்பாளை சாப விட்டுறாங்க. அப்போ அம்பாள் சாப்பிடும் போது அம்பாள் வந்து கருமையாக போயிடுறாங்க. அந்த அம்பாள் தான் கருமாரி. தவம் கலைஞ்சி தியானம் கலைஞ்சி சிவபெருமான் வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அம்பாள் கருமையாக இருக்கு, நீ என்னை நோக்கி தவம் பண்ணு, உனக்கு மறுபடியும் உன்னுடைய புது உருவத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறார். அம்பாள் வந்து மறுபடியும் தவம் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக தவம் பண்ணின்னு காஞ்சிபுரத்தில் வந்து மணலால் லிங்கம் செஞ்சு அம்பா ஈஸ்வரனை வழிபடும் போது பச்சை நிறமாக மாறி பச்சையம்மனாக மாறுறாங்க. எந்த கோயிலுமே அம்பாள் வந்து சிவபெருமனை நோக்கி தவம் பண்ணுற கோயில் எல்லாமே நந்தி வந்து வாகனமாக இருக்கும், சிங்கம் வந்து வாகனமாக இருக்காது. பச்சையம்மனாக இருந்த அம்பாள் வந்து வடவையில் முழுக்குப்பட்டில் வந்து கொஞ்சம் காலம் இருந்து அங்கே தவம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் விடால் கிராமத்துக்கு வராங்க. விடால் கிராமத்து மலையடி வாரத்தில் வந்து தவம் பண்ணுறாங்க. இங்கே தவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஞ்சிக்கு பக்கத்துக்கிற மேலச்சேரியில் தவம் பண்ணுறாங்க. அங்கே முடிஞ்சிட்டு திருவண்ணாமலையில் போய் தவம் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் போய் தவம் முடிஞ்ச உடனே சிவபெருமன் சொல்கிறாரு, உங்களுடைய தவம் வந்து ரொம்ப அதிகமாக தவம் பண்ணிட்டீங்க, அதனால் உனக்கு வந்து ஏற்கனவே இந்த பழைய உருவத்தை கொடுத்துட்றேன், அதுக்கு அடிஷனலாக என்னுடைய ஒரு பாகம் இடது பாகம் ஃபுல்லாக உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தராது இடையில ஒரு பாகமாக. அப்போ தான் அவங்களுக்கு அந்த தவம் முழுமையடையுது. அது அதை ஒட்டிட்டு தான் இந்த பச்சையம்மனுடைய வரலாறு. வணக்கம். என் பேர் ஆர் சங்கர். இவர் எங்கள் அண்ணன் ஜி ஏழுமலை. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வெடால் கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு வெடால் ஸ்ரீ மன்னார்சாமி சமேத பச்சையம்மன் ஆலயம் 4வது தரம்பரையாக நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பழசு இருந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானது, ரொம்ப சின்ன கோயில். அதை வந்து இப்போது பெருசாக்கி உள்ள அம்மன் நிலையம்மனை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னே வந்து இவங்க தான் இருந்தாங்க. இந்த கோயில் இந்த சிலை இருக்கும்போது வந்து ஆதிசங்கர் வந்து போனதாக ஒரு இது. அதுக்கு முன்னே வந்து உள்ள கருவறையில் வந்து மூலவர் அம்மன் வந்து அத்திக்கட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அவர் வந்து கொஞ்சம் செல்லரிச்சு செதலம் அடைஞ்சதால் அதுக்கப்புறம் சிமெண்ட்டில் உருவாக்கி அதை வச்சுருந்தாங்க. அப்புறம் கோயில் கொஞ்சம் ரொம்ப பழமையாக வந்தால் சிலைங்கள்லாம் அப்புறப்படுத்தி வச்சுட்டு புதுப்பிச்சு குடமுழுக்கு பண்ணி டெய்லி நித்திய பூஜை நடக்கணும் கருவறைன்றதுனால 6-8 திருவண்ணாமலையில் இருக்கிறப்போ அண்ணான்றவர் வந்து அவர் மூலிமா மகாபலிபுரத்தில் போயிட்டு ஒரு சிலையை நிறுவி தந்து இங்கே வச்சாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருந்தது. எங்கள் வந்து பாட்டங்காலத்துலேருந்து நாங்கள் பூர்வீகம் வந்து நிற்கணும் தான். எங்கள் 6 பங்காளிங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஆள் மாதிரி செய்வோங்க. ஒவ்வொரு வருஷமும் 6 3வது வெள்ளி காப்பு கட்டுவாங்க, 5வது நாள் நெருப்பு எரிப்பாங்க. அதுக்கு முன்னாள் திங்கட்கிழமை நைட் வந்து அக்னி கரகம் வரும். அது பரம்பரை பரம்பரையாக எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து நாங்கள் எங்கள் பங்காளிகள் தான் நாங்கள் அந்த அக்னி கரகம் தூக்கம் அது நெருப்பு மெதிக்கும் போது பூங்கரகமும் தேரும் ஒன்று வரும். அது வந்து வெடால் கிராமத்தில் இருக்கிற காணியத்துக்காரங்க அவங்க வந்து சாப்பு கட்டி பூங்கரகம் தூக்குவாங்க. இந்த அம்மனை நினச்சி வேண்டி மனசார வேண்டின்னு போகிறவங்க எல்லாருக்குமே, கல்யாணம் நடக்காதவங்க கல்யாணம் நடக்குது, பிள்ளை வர வேண்டவங்களுக்கு தொட்டில் கட்டின பிள்ளை பிறகுது, வீடு குறையாந்து பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தடைப்பட்டு நிற்கிறதுலாம் போகுது. உடம்பு சரியில்லாத வந்து நிற்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் சரியாயிடுது. எல்லாமே அப்படி வர நம்பி வந்து மனசார வேண்டவங்களுக்கு இந்த அம்பால் வந்து அனுகிரகம் கொடுத்து நல்லமுறையாக எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சி வேணும்னு கேட்குறவங்க கூட பழம் வச்சு வாங்கி போகிறாங்க. போயிட்டு அடுத்த வாரமே வந்து அடுத்த மாதமே வந்து கூட எனக்கு நிம்மதியாக இருக்குது, எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போனால் மன நிறைவாக தான் இருக்குது அப்படின்னு அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வந்து லாரி ஆக்சிடெண்ட்டில் எனக்கு 2000 அடிபட்டுச்சு. கால் அடிபட்டு 1 வருஷம் உக்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் அம்பாவை வந்து கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் பண்ண உடனே எனக்கு வந்து காலில் அடிபட்ட காலுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணதில் சிவ ரத்தம் வந்துங்கன்னு அதையடையே நான் நீ எதான் கேதின்னு சொல்லிட்டு செஞ்சுன்னு இருந்தேன். என்ன இது வரைக்கும் எந்த குறையும் வைக்கலை. இங்கே எங்களுக்கு எவ்வளோ உடம்பு டயர்ட்னஸோ இல்லை உடம்பு பேஜாராக இருந்தாலும் உள்ளே வந்து அவங்க நினச்சி உள்ளே போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த டயர்டு தெரியாது, எங்களுக்கு டயர்டும் தெரியாது, எதுவும் குறையும் இருக்காது. நம்பி வரோம், எங்களை நல்லமுறையாக வச்சுருக்கிறோம். எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து நெற்கணும். பூர்வீகமாக வந்து நான் இந்த கோயிலுக்கு தொண்டு சேர்ந்து வந்துட்டுருக்கோம் 4வது தலைமுறையாக. முதல் தலைமுறை வந்து முனியப்பம்பிரார். 2வது தலைமுறை வந்து நடேச தம்பிரார். 3வது தலைமுறை வந்து தாத்தா முனுசாமி தம்பிரார்.
இப்போ நாங்கள் வந்து நாங்கள் கும்பலாக சேர்ந்து நாலாவது தலைமுறையாக இந்த சாமியை வேண்டி எங்கள் குலதெய்வம் மாதிரி நாங்களும் பூஜிச்சு வரோம். எதுவும் நாங்கள் அம்மாவை நாடி வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நேற்றுலேருந்து ஃபீவராக இருந்தது, ஃபீவர்லேயும் காலைல மாத்திரை போட்டு படுத்திருந்தேன், இப்போ எந்திரிச்சு அம்மாவுக்கு தொண்டு செஞ்சுட்டு நின்று பேசிகிட்டு இருக்கேன். அதான் உண்மை. ஆக்சிடெண்ட் ஆன காலம் இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோ வலியாக இருந்தாலும் சரி, இங்கே வந்துட்டுனா அது சரியாயிடாது. சரி தெரியுது, வலி தெரியாது, எல்லாம் முடிச்சுட்டு சரி ரிலாக்ஸ்னு போகும்போது தான் அந்த டயர்னஸ் தெரியும். அது வரைக்கும் இந்த பூஜையில் இருக்கும்போது அந்த வலி அந்த பேஜாரு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதேமாரி வரவங்களும் சரி, வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க மனசார வேண்டி உருகும் போது தானே அவங்களுக்கு அப்படியே மனம் தெளிவாயிடும், ஒரு மன நிறைவு வரும். வீட்டுக்கு போனாங்கன்னா அடுத்த வாரமே இல்லை அடுத்த மாதமே வரணும்னு அவங்களுக்கே தோணும். நான் ஃபோன் நம்பர் வாங்கி போவாங்க, சாமியை நான் மறுபடியும் வரேன் இந்த டைமுக்கு அப்படின்னு வாங்க. அதேமாரி வருவாங்க, இன்னும் நினச்சது நினைந்தது அதே செலுத்திட்டு மறுபடியும் அவங்க வரத்துக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. எப்பயுமே ஒரு வாட்டி வந்து போனாங்கன்னா அந்த அம்பாவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து போனோம் தான் அவங்களுக்கே தோணும். இதுக்கு முன்னே சொன்ன பழைய காலத்து கோயிலில் பழைய கோயிலில் இருந்த அத்திக்கட்டை அம்மன் வந்து இவங்க தான். இவங்க வந்து ரொம்ப சிதலமடைஞ்சதால் அதுக்கப்புறம் எங்கள் பாட்டன் நடேசன் தலைமுறையில் இவங்களை வந்து டெய்லி பூஜையை மட்டும் பண்ணுறதுக்காக சிமெண்ட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயில் ரொம்ப சிதலடைஞ்சதால் இப்போ டெய்லி நித்திய பூஜை பண்ணுறதுனால அது உள்ள அந்த வச்சிருக்கிற அம்மனை நிறுவியிருக்கிறாங்க. அம்பாள் வந்து பூஜையில் இருக்கும்போதோ வேறு இதில் இருக்கும்போது இடையூறு பண்ணுறதுக்கு அசுரனுங்க வந்து இடையூறு பண்ண பூஜைக்கும் வருவாங்க. அப்போ வந்து சிவன் வந்து செம்முனியாகவும் வாழ்முனி வந்து இது மகாவிஷ்ணு வந்து வாழ்முனியாகவும் வந்து காவலுக்கு வந்து நின்னாங்க. நின்னதுலேருந்து அம்பாளுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் அவங்க வேலைகள் எல்லாம் தடைபடாமல் வேலை நடந்துக்கணுங்க. நீங்கள் இதேமாரி எப்பவுமே எனக்கு காவல் இருக்கணும்னு கேட்டதால் எங்களுக்கு காவு வேணுங்கிறது. உங்களுக்கு வந்து காவு கொடுக்கணும்னா நீங்கள் நேரடி காவலாம் வேணாம், நீங்கள் திரைமறு காவு வாங்கிக்கிறதுனால இங்கே வந்து பூஜையை முடித்து அவங்க வேண்டுதல் ஏற்றுற கெடா வெட்டணும் கோழி வெட்டணுன்ற வேண்டுதல் பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல நின்று பூஜை பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுட்டு போனால் திறமறவு பிடிச்சிருக்கும் போது அந்த போர்டு கண்ணாட போயிட்டு துண்டை பிடிச்சி திற பிடிச்சி தான் கெடா வெட்டுவாங்க. அதுக்கப்புறமா தான் உள்ள அம்பாளுக்கு பூஜையும் சரி தீபாதனையும் சரி குலதெய்வத்து வேண்டி வரவங்க முனீஸ்வரம் பூஜை முடிச்சு தான் அம்பாளுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க, பூஜை அபிஷேகம்லாம் நடக்கும். பெயர் நட்ராஜ், நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். நாங்கள் கடந்த ஒரு 5 தலைமுறையாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் எங்கள் குலதெய்வம். முதல்ல குலதெய்வம் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம். குலதெய்வம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கூட இருந்து வாழ்ந்த ஒரு தெய்வமாக வாழ்ந்த ஒரு பெண் தான் வந்து நம்ம முன்னோர்களாக மூதோதையர்களாக இருந்தவங்க தான் வந்து நம்ம குலதெய்வமாக வந்து எடுத்துப்போம். அப்படி வந்தவங்க தான் இந்த குலதெய்வம். அதாவது நம்ம குடும்பத்திலேயே வந்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களாக வாழ்ந்தவங்க தான் வந்து குலதெய்வம் இந்த பச்சையம்மன். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் குலத்தை வந்து காக்க வந்த ஒரு தெய்வம் அப்படின்னா யாருன்னா பச்சையம்மன், காவல் தெய்வம் யாருன்னா முனீஸ்வரன் வீரமுத்து ஐயா. ஸோ இவங்க தான் வந்து எங்கள் குலதெய்வம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் பார்த்தா நிறைஞ்சிருக்கும் இங்கே ஆடி மாதத்தில். ஆடி மாதம், தை மாதம், சித்திரை மாதம் தீமிதி திருவிழா நடக்கும் இங்கே பச்சையம்மனுக்கு. நாங்களே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 முறை இங்கே வந்துடுவோம். அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவோம், ஆராதனை பண்ணுவோம். அப்புறம் மாதம் மாதம் அம்மாவாசை அன்றைக்கி வந்து ஊஞ்சல் சேவை நடக்கும். ஊஞ்சல் சேவை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஈவினிங் வந்து ஒரு 4:00-5:00 ஆரம்பிப்பாங்க. அந்த 4:00-5:00 ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சேவை முடியும். அப்புறம் அம்மனுக்கு வந்து எல்லா தீபாராதனையும் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் வந்து விசேஷம் இங்கே இந்த கோவிலில் வந்து அம்மாவாசை அம்மாவாசை விமர்சையாக நடக்கும். ஸோ இங்கே வரவங்க அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு வந்து விமர்சையாக வந்து அபிஷேகம் நடக்கும், ஆராதனை நடக்கும். காலையில் 6:00 ஆரம்பிக்குது அப்படின்னா நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் வந்து பச்சையம்மனுக்கு நித்தியம் அபிஷேகம் நடக்கும், ஆராதனை நடக்கும், அலங்காரம் நடக்கும், வெள்ளிக்காப்பு நடக்கும். அமாவாசை பௌர்ணமி பார்த்திங்கன்னா வெள்ளிக்காப்பு நிச்சயம் நடக்கும். ஸோ அதை இங்கே வரவங்க வந்து விடாமல் பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து பச்சையம்மனை பற்றி சொல்லணும்னா இயற்கையோட ஒன்றாக கலந்தவர்கள் தான் வந்து பச்சையம்மன் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க.
எல்லாம் பார்த்தீங்கன்னா செடி கொடி மரம் எல்லாம் வந்து க்ரீனரி வெறும் பச்சையாக தான் இருக்கும். அதிலிருந்து வந்தவங்க தான் ஒரு நேச்சுரல் காட், ஒரு நேச்சர் தான் வந்து காட் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க தான் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன். அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து மருவி வந்திருக்கும். ஆனால் நான் நம்புறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இவங்க தான் வந்து உள்ள கடவுளாக இருக்காங்க, எங்களுடைய குலதெய்வம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தை மாதம் சித்திரை தீமதி திருவிழா, ஸோ இது எல்லாமே வந்து விமர்சையாக நடக்குங்க. ஸோ இங்கே அனைவரும் வாங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய சொந்த விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, பிறந்த உடனே வந்து என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்ஸ் இருந்தது. அம்மனுக்கு ஒரு முறை வேணும் ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சாறு முறை ஃபிட்ஸ் வந்தது. ஒரு முறை வேண்டிட்டு நான் வந்து அங்கப்பிரவேசனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன், அது வேணது தான். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு ஃபிட்ஸே வரல. அதுலேருந்து என் குழந்தை பிறந்ததுலேருந்து இங்கே நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கப்பிரவேசனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் வந்து என் குழந்தை உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள தெய்வம் தான் வந்து பச்சையம்மன். நீங்கள் வேண்டினது நடக்கும். நீங்கள் வீட்டிலேருந்தே வேண்டிட்டு ஒரு 11 ரூபா முடிச்சு வச்சிங்க அப்படின்னாலே அந்த விஷயம் நடக்கும் பச்சையம்மனுக்கு. அதனால் அனைவரும் சிறப்பாக வந்து வேண்டிக்கிட்டு தங்களுடைய காணிக்கையை செலுத்துங்க. அடிக்கடி கோயிலுக்கு வந்துட்டு போங்க, அம்மனை வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. என்னுடைய பெயர் கலைச்செல்வி மார்க்கபந்து. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். பட் என்னோட பிறந்த ஊர் திருவண்ணாமலை. எங்கள் அப்பா வெளியில் தான் எனக்கு இது குலதெய்வமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வீட்டிலேருந்து இது குலதெய்வம். நாங்கள் வருஷா வருஷம் வந்து கும்பிட்டுட்டு போகிறோம். இது என்னோடய தம்பி தம்பி ஒய்ஃபு. எப்போவும் நாங்கள் இந்த 3வது வெள்ளிக்கிழமை தவறாமல் வந்து எங்களோட பிரார்த்தனையை செலுத்திட்டு போயிடுவோம். இது எனக்கு வந்து ஒரு பெரிய அனுகிரகம், கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம்ன்றதை நாங்கள் எப்போவுமே நம்புகிறோம். எல்லோருக்கும் கடவுள் நல்லபடியாக வச்சு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இந்த கொரோனாலாம் சரி பண்ணி போயிருந்தாலும் வேண்டுதலை வச்சு வேண்டின்னு போகிறோம். இன்னைக்கு என்னோட முன்னோர்கள்லாம் தேசூர் தான் இருந்திருக்கிறாங்க. அந்தனோட வழியாக எங்களுக்கு குலதெய்வம் இந்த தேசம் வெடால் ஆகும். நாங்கள் பூர்வீகம் வந்து இப்போ திருவண்ணாமலையில் இருந்து வருகிறோம். வருஷ வருஷம் ஆடி மாதம் இந்த 3 வெள்ளிக்கிழமையும் வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கவசம் சாத்திட்டு அது பிரசாதம் பண்ணிவிட்டு நாங்கள் போவோம். இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற அம்மாவுக்கு தான் என்கிட்ட வந்து வெள்ளிக்கவசம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள விக்கிரகம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கவசம் வெள்ளிக்கவசம் செஞ்ச பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா எல்லா வித நல்ல காரியங்களும் நமக்கு நடைபெறும். நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கிறதே அம்மாவோட கிருபையால் தான். இவ்வளோ வெள்ளிக்கவசம் செய்கிற பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னும் போது இன்னும் கொஞ்சம் தேர் செய்யணுன்ற ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம். அதுவும் வந்து எனக்கு அம்மா கூடிய சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். இதுவரைக்கும் நாங்கள் வளர்ந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்னா அது அம்மாவோட பாக்கியம்தான். பூர்வீகமாக பச்சைமா கோயில் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. சின்னதாக அப்போ வரதுக்கு வந்து ஒத்தையடி பாதையில் தான் வந்து இந்த கோயிலுக்கு வருவோம். அப்போ வந்து உள்ளே வந்து சின்னதாக இருக்கும் விக்கிரம், மூல விக்கிரகம். அதில் வந்து நாங்கள் சின்ன விக்கிரமாக இருந்து அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுது. இது ஆதி காலத்து சங்கராச்சாரியார் வந்து பிரதிஷ்டை பண்ண கோயில். இது இந்த பச்சைமா கோயில் ஃபஸ்ட்டுன்னும் போது இதுக்கு ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அதுக்கப்புறம் ஒரு சாமியார் மூலயமா இதை நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்குதுன்னா அது அம்மாவோட மகிமை தான். கொடிமரமும் எங்கள் குடும்பத்தார் சேர்ந்து தான் இதை வந்து கொடிமரமும் ஸ்தாபம் பண்ணோம். நாங்கள் இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது எங்கள் அம்மா அப்பாவோட கைங்கரியம் தான். அவங்களை எங்களை வருஷா வருஷம் கூட்டிகிட்டு வருவாங்க. என்ன செய்யணும்னு அவங்க சொல்லி கொடுத்ததா தான் நாங்கள் என்ன நாங்கள் அப்படியே கடைப்பிடிக்கிறோம். என்னோட அப்பா பேர் என்ஜி பெருமாள், அம்மா பேர் எம்சி பி அம்சாபாய். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் மேல் உலக்கூர்லேருந்து மாட்டு வண்டியில் தான் கோயிலுக்கே வருவோம். நாங்கள் முதல் நாள் மாட்டு, ஏன்னா வழியே கிடையாது, ஒத்தையடி பாதையில் தான் வருவோம். அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் வந்து வண்டி நம்ம கோயிலாண்டவே வர மாதிரியெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னா உச்சமாக ஒரு 100 பேர் 50 பேர் தான் கோயிலுக்கு வருவாங்க இந்த ஆடி மாதத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் 10000 பேருக்கு மேலே கோயிலுக்கு வராங்க. அதுவே ஒரு பெரிய சக்தி தான் இந்த கோயிலுக்கு. ரொம்ப வெளியூர்லேருந்து அருளால் நாங்கள் இதிலெல்லாம் பங்கேற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆசை கிடைச்சிது. என் பெயர் மண்ணாங்கட்டி. தாத்தா காலத்திலேருந்து இந்த கோயில் உருவாகி உள்ளது. அவரவர் குழந்தை இல்லாவிட்டாலும் வசதியாக ஒரு வாய்ப்பை தேடி பல விதமான குறைகளை அம்மனிடத்தில் கூறி நல்ல ஒரு பிரசித்தி பெற்று நல்ல முட வளமுடன் இருக்கின்றார்கள். அமாவாசை தோறும் ஊந்தல் திருவிழா நடக்கிறது. இந்த குளம் மூதாதையர் காலத்திலிருந்து அமைந்துள்ளது. இந்த குளத்தின் நீர் நல்ல சுவையாகவும் நல்ல இதுவாகவும் ருசியாகவும் இருக்கும். ஒருவேளை சாப்பிட்டால் கூட பசி அடங்கும். இது மூலிகை வசதி சேர்ந்த குளம். இதில்
வரும் பக்தர்களெல்லாம் நீர் அருண்டுவார்கள். இங்கே வந்து நல்ல காற்று வசதி, நல்ல ஒரு மரம் மட்டுமெல்லாம் சுவாசிக்க அருமையான இடம், அதில் ஜனங்கள்லாம் வருவாங்க.